Welcome to Turbo Time channel. இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, 20,000 குறையாமல் இருக்குது. 20,000 பிட்காயின் இன்டாக்டாக இருக்குது. ரெட்டில் இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட்டு ஓரளவுக்கு சஸ்டெயினபிளாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இறங்கி இல்லை. அவ்வளோ தூரம் ஏறினதுக்கு கொஞ்சம் இறங்கி இருக்குது, இருந்தாலும் அதிகமாகலாம் இறங்கி இல்லை, இன்னமும் நம்பிக்கைக்குரியதாக தான் இருக்குது. பிட்காயின் மார்க்கெட்டு ப்ராடர் மார்க்கெட் ஒன்றும் ரொம்ப உடச்சி விட்டுறல. இன்றைக்கி ஏறுறதுக்கு என்ன இம்பனிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பகல் ஃபுல்லாக குளோபல் மார்க்கெட்ஸு ரொம்ப சர்க்குலாக இருந்தது. ஆசியன் மார்க்கெட்ஸு மட்டும் இல்லாத அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட்டும் ரொம்ப டவுனாக இருந்தது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா ப்ளஸில் ஓப்பன் பண்ணாலும் அது சஸ்டெயினபிள் மாதிரி தெரியல, ஏன்னா குளோபல் ட்ரெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக போயிடும் போல் தெரியுது. அது ஒன்று தான் ஹிக்கப்பு நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டு இன்றைக்கி நைட்டு ஏறுறதுக்கு. மற்றபடிக்கு இல்லாட்டா ஏறி இருக்க வேண்டியது தான். ஏறாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் பார்த்துருவாங்க, அவ்வளோதான். இருந்தாலும் ப்ராடர் ட்ரெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி ஏறாட்டா நாளைக்கு ஏறும், பெருசாக ஒன்றும் இறங்கிராது. இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இறங்காது அப்படின்னு எதிர்பார்ப்போம். இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு ஏறலைன்னா நாளைக்கு காலையில் வீடியோவில் பார்த்துக்கலாம். சிபாயினும் எந்த கேஸ்லேயும் சிபாயினும் இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சிபாயினும் கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. மார்க்கெட்டு ஏன்னு கேட்டோம்னா, அந்த லோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25%, சில காயின்ஸ் 30% மேலெல்லாம் அப்பாக இருக்குது. அது நேச்சுரலாகவே கொஞ்சம் கரெக்ஷன் இருக்க தான் செய்யும், இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருக்கிற ட்ரெண்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன், பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் இந்த பிட்காயினிங் மைனர்ஸு அவங்கெல்லாம் பார்த்தோம்னா மைனிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகலை, ஏன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாயிட்டதுனால அவங்களுக்கு ஆகிற செலவை விட பிட்காயினோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது. லாஸில் தான் இருக்கிறாங்க. பிட்காயின் மைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் தான் வருது. அதனால் அவங்க சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் விற்கிறாங்க. வேறு அவங்க வந்து ஃபோர்ஸ்டு செல்லிங் வந்து தவிர்க்க முடியாததாயிருது, ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறதெல்லாம். ஏன்னா அது ப்ராஃபிட்டபிலிட்டி மைனிங்கில் குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அதனால் நிறைய பிட்காயினை மைனர்ஸ் வந்து விற்றுட்டாங்க. அப்புறம் இன்னும் ஃபர்தராக இறங்கிருமோன்ற பயத்தில் வேற பாதியே விற்றுட்டாங்க. இன்னும் குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட்டு ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால எக்ஸ்சேஞ்சுக்கு நிறையா பிட்காயின்கள் வந்துருச்சு, நிறையா செல்லிங் போட்டாங்க. அப்புறம் ப்ரெடிக்டர்ஸ் வேறு டவுன்வேர்டு ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அதிகமாக சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் யாரும் அப்பாகும் அப்படின்னு நம்பிக்கையாக ப்ரெடிக்டர்ஸே இன்னும் சொல்லலை. அதனால் இன்னும் ப்ராடர் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஏறும்னு சொல்லி மக்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் ரெகுலேட்டர்ஸ் வேறு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லி கொஞ்சம் பயம் காட்டிகிட்ருக்கிறத வச்சு மைனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறாங்க. கிரிப்டோ ப்ரைஸ் வேறு இறங்கிருச்சு, அதனால் விற்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பு 900 பில்லியன், அதாவது 1 ட்ரில்லியன் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்குது. பிட்காயினு 17 லட்சரூபா பக்கம் அப்படியே ஹோவர் ஆகிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நான் ஒரு நாள் ஆகட்டும், மறுநாள் கண்டிப்பாக ஆகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்தியன் இன்வெஸ்டர்ஸு இப்போ இந்த டேக்ஸு அப்புறம் டிடிஎஸ்ஸு அதில் கிளாரிட்டியை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட் இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருக்குது, இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் எனக்கு தெரிஞ்சு வரல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் இன்னும் அந்த டேக்ஸ் இதை பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகாக தான் இருக்குது, ஆம்பிகியூஸாக இருக்குது அவங்களுடைய ஆர்டர்ஸு. இந்த ஜூலை 1ஆம் தேதி நெருங்குது, டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது. இன்னும் எப்போ கொடுப்பாங்க என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கிரிப்டோ டவுன் ட்ரெண்டில் இந்த அதிகமாக பாதிக்கப்பட்ட வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் ப்ரோட்டோக்கால்ஸு பிளாட்ஃபார்ம்ஸு. ஏன்னா மெயினாக அவங்க லெண்டிங்கு லோன் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ட்ரேடர்ஸு பெரும்பாலும் ஒரு இடத்துல லோன் வாங்குறது அப்புறம் இன்னொரு இடத்துல போய் அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸு, இன்னொரு இடத்துல போய் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் நிறைய ஒன்றுக்கொன்று பாதிக்கப்படுது. ஒரு இடத்துல லோன் வாங்கினது இன்னொரு பிளாட்ஃபார்ம்லேயும் பாதிக்கப்படுதுன்றாங்க. அப்புறம் பெரும்பாலும் இந்த இவங்களுடைய பொசிஷன்ஸு
மார்ஜின் கால்ஸ்னால் லிக்விடேஷன் ஆயிடுச்சுன்னா அதில் அந்த லிக்விடேட் பண்ணுறதுல கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குங்கிறாங்க. அந்த பாட்ஸ் தான் பெரும்பாலும் லிக்விடேட் பண்ணுது, அதெல்லாம் பாட்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு லிக்விடேட் பண்ணுது அப்படின்றாங்க. அதனால் அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆயிடுது. அந்த எஃபெக்ட்னால் அந்த காயினோட ப்ரைஸும் குறையுது, திரும்பவும் அது லிக்விடேஷனுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அது ஒரு விசியஸ் சைக்கிள் அப்படின்றாங்க. இந்த கிரிப்டோ டவுன் ட்ரெண்டில் இந்த டெஃபி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் அப்பானால் அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் இந்த பினான்ஸ் யூஎஸ்ஸு, பினான்ஸோட யூஎஸ்ஸு கிளை, அவங்க வந்து புதுசாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்கக்கிட்ட பினான்ஸில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸு மற்றவங்கள விட கம்மி தான், இப்போ அதையும் குறைச்சிட்றோம், அந்த ஃபீஸே இல்லாமல் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. அதாவது யூஎஸ் டாலருக்கு எதிராகவும் பிட்காயினை யூஎஸ் டாலருக்கு எதிராக ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டெபிள் காயின் டெத்தரு யூஎஸ்டிசி இல்லைனா பினான்ஸ் யூஎஸ்டி இதுக்கெல்லாம் எதிராக பிட்காயின் ட்ரேட் பண்ணோம்னா நாங்கள் ஃபீஸே வாங்கலை, ஜீரோ ஃபீஸ் அப்படின்றாங்க. அதனால் அவங்க ஒரு பவர் ப்ளே பண்ணலான்னு பார்க்குறாங்க, அதாவது யூசர்ஸ் அதிகமாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதன் மூலம் பார்த்தோம்னா இந்த ராபின்குட்டு அப்புறம் இந்த காயின் பேஸு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் கொஞ்சம் இறங்கிருச்சு. இதை வச்சு ராபின்குட்டு ஏற்கனவே ஃபீஸு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உண்மையில் அவங்க ஸ்ப்ரெட் மூலம் சம்பாதிக்கிறாங்க, ஸ்ப்ரெட் வச்சிடுறாங்க ட்ரேடிங்கில், அதன் மூலம் சம்பாதிச்சிட்றாங்க. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படி தான், கேட்டால் ப்ரோக்கரேஜ் ஒன்றும் இல்லைம்பாங்க, ஆனால் ஸ்ப்ரெட் வச்சுருப்பாங்க அதிகமாக, ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரெட்டு ஃப்ளோட்டிங் ஸ்ப்ரெட்டு அந் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ராபின்குட்டு மறைமுகமாக ஏர்ன் பண்ணுறாங்க நிறையா. அதே சமயத்தில் காயின் பேஸ் வந்து மறைமுகமாக இல்லை, நேரடியாக ஃப்ளாட்டாக ரேட்டு அந்த ஃபீஸு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமாக வைக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் எது வந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வசூலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த பினான்ஸு யூஎஸ்சு அவங்க வந்து நாங்கள் அந்த டிரான்சாக்ஷன் மூலமாக எந்த வருமானமும் இல்லை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டாகி காயினு, அது வந்து நிறையா ஏற்கனவே அடாப்ஷன் அதிகம், பாப்புலாரிட்டி அதிகம், நிறைய அந்த பேமெண்ட்டுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க உலகளவில். அதனால் அது என்னத்துக்கு ஆயிடுதுன்னா நல்லதுக்கு யூஸ் பண்ணுறது போக கெட்டதுக்கு அதிகமாக யூஸ் ஆயிடுதுன்றாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு நிறையா யூஸ் ஆகுது, டாகி காயின் தான் அதிகமாக யூஸ் ஆகுதுன்றாங்க. அதாவது டெரர் ஃபைனான்சிங்கு சைல்டு செக்ஸ் அப்யூஸ் மெட்டீரியல்ன்றாங்க, அது விளக்கமாக நமக்கு தெரியாது. பட் அப்புறம் வந்து இந்த ஃப்ராட்ஸு, ஃப்ராடான ஸ்கீம்ஸு, பொன்சி ஸ்கேம்ஸு, அப்புறம் ஸ்கேம்கள், இன்னும் நிறையா திருட்டு, இந்த மாதிரி நிறையா சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு இந்த டாகி காயினு கிரிப்டோ மூலமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்த் ஆஃப் டாகி காயின்றாங்க, அதாவது மில்லியன் கணக்கான டாலர் ஒர்த்து டாகி காயின் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான், சட்டவிரோதமான செயல்களுக்கு தான், இந்த சீரியஸான க்ரைம்ஸு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, டெரர் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ப்ரோசேர்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து பிட்காயின் ஈடிஎஃப், ஏற்கனவே பிட்காயின் ஈடிஎஃப் நிறைய பேர் வச்சுருக்காங்க, அங்கே நிறைய பேர் விட்டுருக்குறாங்க பல விதமான பிட்காயின் ஈடிஎஃப் அங்கே அமெரிக்க மார்க்கெட்டில் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் இவங்க வந்து ஷார்ட் பிடிசின்னு சொல்கிறாங்க, அதாவது ஷார்ட் போடுற மாதிரி நமக்கு இறங்குனா நமக்கு ப்ராஃபிட் வரும் அந்த மாதிரி ஈடிஎஃப் விடுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.